அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக குணப்படுத்துவதற்காக கடவுளை நம்புங்கள் ஏனென்றால் மருந்துகளால் செய்ய முடியாவிட்டாலும் மனிதனால் அதை செய்ய இயலாவிட்டாலும் கடவுள் இன்னும் உங்களை குணப்படுத்த முடியும் அவர் இன்னும் ஒரு அதிசயமாக கிரியை செய்யும் தேவை விஸ்வாசத்திற்கு ஒரு மொழி உண்டு மக்கள் வாயிலிருந்து வரும் விசுவாசத்தையும் கேட்கலாம் பயம் வெளியே வருவதையும் நீங்கள் கவலை சந்தேகம் மற்றும் அவஸ்வாசம் வெளியே வருவதையும் கேட்க முடியும் விஸ்வாசத்திற்கு ஒரு மொழி உண்டு எபிரேயன் நான்கு பதினான்கு கூறுகிறது வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் உங்கள் ஒப்புதல் என்ன உன் வாயில் இருந்து என்ன சொல்கிறாய் என்பதுதான் அது உங்கள் வார்த்தைகளை நீங்கள் அறிவிப்பதாகும் கடவுள் உங்கள் பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை இல்லை பின்னர் யாருடனோ மதிய உணவுக்கு சென்று நீங்கள் ஏற்கனவே அந்த பிரச்சனையை பெற்றுவிட்டது போல பேசுவதாகும் இப்போது நான் இங்கே உட்கார்ந்து ஒரு சிறிய விஷயத்தை சொல்கிறேன் சில நேரங்களில் நான் உட்கார்ந்து தான் பேசுவேன் சரி நீங்கள் தயாரா இப்ப நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் அம்மா இருக்க போறேன் பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது விரும்பினால் நீங்கள் முற்றிலும் சுய பரிதாபத்தை விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நிறைய விஷயங்களை பேசுகிறோம் நாம் பேசும் விஷயங்களை பற்றி பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் யாராவது ஒருவர் நம்மை பார்த்து பரிதாபப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் நீங்கள் சொல்கிறீர்கள் நல்லது ஜாய்ஸ் அது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இல்லைன்னா ஒரு நண்பரோட ஆறுதலை பெறுவது தவறா இல்லை ஆனால் நீங்கள் அதை செய்யணும்னா அதை ஒரு முறை செய்து அதை எடுத்துக்கொண்டு போய் அது வாழ்நாள் பணிக்காக செய்யாது அமீன் நாம் எத்தனை பேர் பிரார்த்தனை செய்தால் உண்மையில் விசுவாசத்தில் ஜெபம் செய்துள்ளோம் நாம் கடவுளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் வேலை செய்ததாக நம்புகிறோம் பிறகு பிரச்சனை பற்றி பேசுவோம் என்றால் அதை பற்றி பேசுவோம் ஒரு கடவுள் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர் ஏதாவது செய்து கொள்வார் என்று நினைப்பது போல் தெரிகிறது நாம் மக்களுக்கு மன்னிப்பு கிடைக்க செய்வதற்கு முயற்சிக்கும் ஒரு வழியில் எப்போதும் பேச வேண்டாம் விசுவாசத்திற்கு மொழி உண்டு நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று நம்புகிறேன் கடவுளே நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் என் குழந்தைகளில் வேலை செய்கிறீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் பிரார்த்தனை செய்தேன் நீங்கள் என் ஜபங்களை கேட்டீர்கள் அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் நம்பிக்கையாக இல்லை என்பதை நான் நம்ப மறுக்கிறேன் என் விசுவாசத்தின் இறுதி முடிவை நான் பார்ப்பேன் அமேன் ஆம் நாம் சோர்வடைகிறோம் நாங்கள் சோர்வாக இருக்கிறோம் நமக்கு கடினமான நாட்கள் அதனால் தான் நாம் ஒருவருக்கொருவர் தேவைப்படுவதோடு இது போன்ற விஷயங்களை நாம் ஒன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் நல்ல இசை வேண்டும் நல்ல தேவாலயம் வேண்டும் நமக்கு நல்ல நண்பர்கள் தேவை ஏனென்றால் எங்களிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துச் செல்லும் போது மக்களை நாம் வளர்க்க வேண்டும் விசுவாசம் என்பது நம் பார்வையிலும் சிந்தனையிலும் அல்லது உணர்விலும் அல்ல இரண்டு குறைந்தியர் ஐந்து ஏழு சொல்கிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நாம் நம் வாழ்க்கையை சரிப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தினாலும் நடக்கையினாலும் அல்லது மனிதனுக்கு கடவுளிடம் உள்ள உறவையும் பரிசுத்த தேவனில் நம்முடைய நம்பிக்கையையும் வைத்து நாம் நடக்கின்றோம் மீண்டும் சொல்கிறேன் தரிசிப்பதினாலோ அல்லது வெளிப்படையான தோற்றத்தினாலோ அல்ல எனக்கு ஆப்ரஹாமை பற்றிய கதை பிடிக்கும் நான் வேதத்தில் ரோமர் நான்காம் அதிகாரத்தை படிக்க நேரம் எடுக்க மாட்டேன் ஆனால் அவரது சூழ்நிலைகளை அவர் புறக்கணித்து விடவில்லை அவர் அவைகளை பார்த்தார் ஆனால் அவர் அவைகளின் மூலம் நடக்கவில்லை ஆபிரகாம் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று கடவுளை நம்பினார் அவரும் சாராலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இயற்கையாக முற்றிலும் சாத்தியமில்லாதிருந்தது ஏனென்றால் அவர்கள் இருவரும் மிகவும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள் குழந்தையை பெறும் வயதையெல்லாம் கடந்திருந்தார்கள் ஆனால் கடவுள் வாக்குத்தத்தம் அளித்திருந்ததால் நீண்ட காலமாக அவர்கள் காத்திருந்தனர் வேதம் கூறுகிறது கடவுளின் வாக்குறுதியை பற்றி எந்த சந்தேகமும் அவிஸ்வாசமும் அவரை உறுதிப்பாட்டிலிருந்து அசைக்க முடியாதிருந்தது சந்தேகமும் அவிஸ்வாசமும் நீங்கள் நம்ப முடியாமல் போவதில்லை என்று உறுதியளிக்க முடியாது அதனால் நம் வார்த்தைகளின் சக்தி மிகவும் முக்கியமானது சந்தேகம் வரும் நிமிடம் உங்கள் வாயை திறந்து நான் அதை நம்பவில்லை கடவுள்தான் கிரியை செய்கிறார் என்று நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் ஒரு மோசமான சிந்தனை குறிக்கிட சிறந்த வழி நேர்மறையான ஒன்றை சொல்வதாகும் நான் லூகா அத்தியாயம் ஐந்து முதல் ஐந்து வசனங்களை பார்க்க விரும்புகிறேன் மீனவர்கள் படகுகளை ஏரிக்கு இழுத்துச் சென்று தங்கள் வலைகளை போட்டு மீன் பிடித்தார்கள் இந்த முதல் ஐந்து வசனங்களைப் பற்றி பல நல்ல பிரசங்கங்கள் செய்திருக்கிறேன் இப்போது கடவுளுடைய செய்தியை கேட்க மக்கள் இயேசுவின் மீது அழுத்தம் கொடுப்பதாக இருந்தபோது அவர் கணசரேத்தி ஏரியின் கலிலேயாவின் கடலோரத்தில் நின்று கொண்டிருந்தார் இப்போது இயேசு ஏரிக்கரையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு படத்தை கற்பனை செய்யுங்கள் இரண்டு படகுகளை ஏரியில் இழுத்துச் சென்றனர் ஆனால் மீனவர்கள் அந்த படகுகளிலிருந்து வெளியேறி கரையோரத்தில் தங்கள் வலைகளை கழுவினார்கள் அவர் ஏறிக்கொண்டிருந்த படகுகளில் ஒன்று அது சீமோனுடையது கடலிலிருந்து சிறிது தூரம் உள்ளே இழுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அவர் ஏன் அதை செய்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் விவரமாக சொல்ல மாட்டேன் ஆனால் உண்மையில் அது ஒலி அமைப்புக்கு ஏற்ற ஒரு காரணமாகும் அவர்கள் தண்ணீரில் சரியான இடத்துக்கு வந்தால் ஜனங்களுக்கு சத்தத்தை சுமந்து செல்லும் இப்போது நமக்கு ஒலி வாங்கி இருப்பது போல அப்போது வசதிகள் இல்லை அதனால் தான் சில நேரங்களில் அவர் தண்ணீருக்கு கொஞ்சம் உள்ளே சென்று ஒரு இருந்து பிரசங்கிப்பார் அவர் அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் வசனம் நான்கு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி தள்ளிக்கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் என்ன நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் களைத்து விட்டோம் நாங்கள் இரவு முழுவதும் வேலை நாங்கள் சோர்வடைந்து விட்டோம் எங்களுடைய வலைகளில் ஒன்றும் அகப்படவில்லை நாம் அடுத்த செல்வதற்கு முன் பேதுரு என்ன சொல்கிறார் ஆழமான தண்ணீரில் வலையை வீசுங்கள் கடவுளே அது வேலை செய்ய போவதில்லை ஏற்கனவே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறோம் ஒரு மீனையும் பிடிக்கவில்லை இரவு முழுவதும் மீன் பிடித்த ஒரு மீனவர் போல் இருக்கிறது அவர்கள் களைப்படைந்து விட்டனர் அவர்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை அவர்கள் சோர்வாக இருக்கிறார்கள் அந்த வலைகளை கழுவுதல் ஒரு பெரிய வேலையாக இருந்தது அவர்கள் கடவுளுக்கு கீழ்படிந்தால் அந்த வலைகளை மீண்டும் தண்ணீருக்குள் போட வேண்டும் அவர்கள் இன்னும் அதிகமாக வேலையை எதிர்பார்க்கிறார்கள் இது வேலை செய்ய போவதில்லை நாங்கள் களைப்படைந்து இருக்கிறோம் நாங்கள் சோர்வாக இருக்கிறோம் நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் எனவே சாராம்சத்தில் பேதில் என்ன சொன்னார் இது வேலை செய்யும் என்று நான் நினைக்கவில்லை அது ஒரு நல்ல யோசனை அல்ல ஆனால் உங்கள் வார்த்தையின் அடிப்படையில் வலையை தண்ணீரில் இறக்குகிறேன் உங்கள் வார்த்தையின் அடிப்படையில் நான் மீண்டும் வலைகளை தண்ணீரில் இறக்குகிறேன் என்று அவர் உணர்ந்தார் அவர் அதை விரும்பவில்லை அது வேலை செய்யும் என்று கூட அவர் நினைக்கவில்லை ஆனால் கடவுள் அதை சொன்னார் அவர் அதில் நம்பிக்கையை வைத்தார் மீதமுள்ள பகுதியை பற்றி கூறும்போது இதை செய்தபோது அவர்கள் பெரும் எண்ணிக்கையிலான மீன்களை பிடித்தனர் அவர்களது வலைகள் கிழிந்து போகும் அளவிற்கு அதிகமான மீன்களை பிடித்ததால் அவர்கள் மற்ற சக படகோட்டிகளுக்கு சமிக்ஞை செய்து அழைக்க வேண்டியிருந்தது அவர்கள் வந்து மீன்களை கரைக்கு கொண்டு வர உதவினார்கள் நீங்கள் பார்த்து யோசித்து அல்லது உணர வேண்டிய காரியங்களை குறித்து எவ்வளவு காலம் நீங்கள் கடவுளை நம்ப போகிறீர்கள் எண் ஆறு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் தேவ் ஏற்கனவே என்னிடம் சொன்னார் நீ என்ன செய்ய போகிறாய் என்று உனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செல்லலாம் நீங்கள் மீதமுள்ளதை நீங்கள் அதனால் விரைவாக அதை சொல்ல முயற்சி செய்கிறேன் விசுவாசம் பொறுமையோடு சேர்ந்து செயல்படுகிறது ஆறு பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நீங்கள் அசதியாகிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்தை கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி முடிவு புரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் விஸ்வாசத்தின் ஆரம்பம் இருக்கிறது நீங்கள் இந்த முடிவு போது அது மோசமானதாக இல்லை நான் இதற்காக கடவுளை நம்பப்போகிறேன் அது என்னவென்றால் ஆம் நான் நம்புகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் கடவுளை நம்புகிறேன் ஆனால் பிறகு நாட்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகள் ஒன்று இரண்டு மூன்று பத்து வருஷம் பன்னிரண்டு வருஷம் பதினைந்து வருஷம் சென்று விட்டது நீங்கள் இதுவரை அதிகம் பார்க்கவில்லை இப்போது நீங்கள் இங்கு ஆரம்பித்து நான் கடவுளை நம்புகிறேன் என்று கூறினால் இங்கே எல்லாவற்றிலும் வேகமாக முன்னேறினாலும் அது நிறைவேற்றுவதற்கு இங்கே காத்திருக்கவும் வேண்டும் இது ஒரு அற்புதமான வாழ்க்கைதான் ஆனால் நிகழ்காலம் இல்லாமல் ஒரு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை உங்களின் அனைவர் இப்படிப்பட்ட நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருப்பது காத்திருப்பதாக இருக்கிறது நாம் எல்லோரும் விரும்புகிறோமோ இல்லையோ காத்திருக்கின்றோம் நீங்கள் காத்திருக்கும்போது எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் பொறுமை நாம் காத்திருக்கும்போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியம் எனவே நீங்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல உரையாடலுடன் காத்திருக்கலாம் நீங்கள் காத்திருக்கும் உங்கள் நேரத்தை வேறொருவருக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் செலவிடலாம் ஆனால் இழைப்பாறுதலோடு இருக்க வேண்டும் ஒரு நிமிடத்தில் அந்த விஷயத்துக்கு செல்வோம் நான் விட்டுவிடப் போகிறேன் நான் இனி இதை செய்ய முடியாது நான் வெளியேறி விடுவேன் ஆனால் இது வேலை செய்யாது நான் போகிறேன் நீங்கள் திரும்பி சென்று மீண்டும் தொடங்க வேண்டும் சரி கடவுளே நான் விசுவாசத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்கள் இதை செய்ய முடியும் நான் இரண்டு மாதங்களுக்குள் இதை பெறுகிறேன் நான் இனிமேல் தாமதிக்க முடியாது நீண்ட காலம் எனக்கு தெரியல நான் மறுபடியும் வெளியேறி போறேன் மறுபடியும் நான் ஆரம்பத்திலேருந்து வரப்போறேன் யாருக்காவது இது புரிகிறதா நான் அந்த கடைசி வரிசையில் இருக்கும் மக்கள் வரை பார்த்து இருக்கிறேன் அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வழி அனைத்தும் உள்ளார்கள் என்ற அர்த்தம் அங்கே பாருங்கள் சுவர் மீது நான் ஏறிக்கொண்டேன் அங்கு நான் என்ன பேசுகிறேன் என்று பலர் கேட்கிறார்கள் நான் இங்கே பின்னால் உட்கார்ந்திருக்கும் மக்களை பார்க்கிறேன் நீங்கள் பின்னருக்கையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரியும் ஆமேன் நீங்க இருக்கிறது எனக்கு தெரியும் சிலர் அங்கே சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை நபர் இங்கே நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஓ அது நல்லது கடவுளிடம் ஓடிவிடுங்கள் நன்றி பொறுமை வேண்டும் ஆறு பதினைந்து அந்தப்படியே அவர் பொறுமையாய் காத்திருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஈசாக்கை பெறுவாய் என்று தேவன் தமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார் ஆபிரகாம் இருபது ஆண்டுகள் காத்திருந்தார் யோசிப்பு தான் செய்யாத ஒரு தவறுக்காக பதிமூன்று ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நீங்கள் கனவு காணும் போது அது வேடிக்கையாக இருக்கும் யோசிப்பு ஒரு கனவு கண்டார் அதை குறித்து உற்சாகம் அடைந்தார் தன் சகோதரர்களிடம் அதை பேசினார் சிறிது பெருமைக்கு ஆளுநரே நீங்க என்ன வணங்குவீங்க பின்னர் அப்பாவிடம் சென்ற அப்பா நீங்களே என்ன வணங்க போறீங்க அப்பா அந்த எண்ணத்திலே அவர் கற்பனையில் ஒரு பயணம் செய்தார் உங்களில் சிலர் இப்போது உன் வாழ்நாளின் வனாந்திரம் போன்ற பகுதியில் இருக்கிறீர்கள் உனக்கு தெரியுமா இல்லையா என்று கேட்டால் அது உனக்கு தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீ வெளிவர வேண்டிய சில குப்பைகளை அகற்றிவிட்டு கடவுள் உங்களுக்கு தரும் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள புரிகிறதா நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று ஒதுங்கி போவதில் எந்த அவசியமும் இல்லை நீங்கள் எங்கே போனாலும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் எங்கே போனாலும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சரி ஏழாவது விசுவாசம் அன்பினால் மட்டுமே உற்சாகப்படுத்தப்பட்டு வேலை செய்கிறது இதை மாத்திரம் பத்து வாரங்களுக்கு பேசலாம் உங்கள் அன்பின் வாழ்க்கை எப்படி உள்ளது அன்பை பற்றி எவ்வளவு நன்றாக அறிவீர்கள் அன்பை பற்றிய வசனங்களை அறிந்திருக்கிறீர்களா மக்களை எப்படி நடத்துகிறீர்கள் யார் மீதாவது கோபம் உண்டா உங்கள் மனசத்தம் கேட்கிறது கலாத்தி ஐந்து ஆறு அதை திரையில் வைத்து விடுங்கள் அன்புடன் மட்டுமே விசுவாசம் செயல்படுகிறது கிறிஸ்து இயேசுவின் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே என்றும் உதவும் மீண்டும் சொல்கிறேன் அன்பினால் கிரியை செய்கிற விஸ்வாசமே நமக்கு உதவும் இப்போது என்ன நடக்கிறது என்று நான் சொல்கிறேன் பவுல் மிகுந்த விரக்தியோடு இங்கு விருத்த சேதனத்தை பற்றி பேசுகின்றார் கலாச்சாரர்கள் சொல்கிறார்கள் விருத்த சேதனம் இருந்தாலும் பிரச்சனை தான் அது இல்லைன்னாலும் பிரச்சனை தான் ஆக மொத்தத்தில் தங்களை தூய்மைப்படுத்திருக்கின்ற பவுல் கூறுகிறார் மதத்தின் அனைத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பற்றி மிகவும் பொறுப்பாக இருப்பதை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்று கவனியுங்கள் நாம் பல்வேறு வழிகளில் விசுவாசிப்பதால் கிறிஸ்தவ சபைகள் ஒருவரை ஒருவர் ஒதுக்குவதை பார்ப்பது வேதனையாக உள்ளது பார்க்கும் பொழுது மிக வேதனையாக உள்ளது இதில் யார் சரி நம்ம ஒருவரும் நூறு சதவீதம் சரியல்ல நீ அல்ல நான் அல்ல வேறு யாரும் இல்லை நாங்கள் எல்லோருமே சிறந்ததை செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் கனிகள் வேறு எதையும் விட மிக முக்கியம் பவுல் கூறினார் விசுவாசம் மட்டுமே கிரியை செய்கிறது அன்பினால் மட்டுமே உற்சாகம் அடைகிறது ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் பிணைக்கப்படுகிறோம் இப்போது பார்க்க நேரமில்லை இல்லை ஆனால் மார்க் பதினொன்றாம் அதிகாரத்தில் கடவுளை நம்புங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபிக்கும் நம்புங்கள் அல்லது உங்களுக்கு எதிராக ஏதாவது இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் அதை விட்டு விலகுங்கள் இப்போது நாம் விஸ்வாசத்தின் பிரமாணங்களில் ஒன்றை பெறுகிறோம் உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டுமானால் நீங்கள் யாரோடும் கோபமாக இருக்க மாட்டீர்கள் விசுவாசம் அன்புடன் மட்டுமே செயல்படுகிறது நீங்கள் வலுவான துடிப்பான அன்பின் வாழ்வை கடைபிடிக்க நீங்கள் பரிசுத்த ஆவியுடன் உழைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் எழுந்து உங்கள் தவறான எண்ணங்களுக்கு கட்டுப்படாமல் ஒருவரை நேசிப்பதை பற்றி தீவிரமாக சிந்தித்து பாருங்கள் குறிப்பாக நீங்கள் கடவுளின் வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்வில் நம்பிக்கொண்டிருந்தால் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்து அல்லது உதவி வேண்டி அதற்காக காத்திருந்து 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 பொறுமையாக இருக்க முயற்சித்து மிக சொல்வாகி இப்போது நீ உன் வாயை மூடு என்று சொல்லி இந்த பெண் பிரசிங்கார் சொல்கிறால் சுயபிரதாபத்தோடு இராதே நன்மையை எதிர்ப்பார் இது சொல்வாக இருக்கிறது என்று இறாதீர்கள் இப்போது நீங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் போது நீங்கள் உங்களை பற்றி மறந்துவிட்டு வெளியே போய் யாரிடத்திலாவது அன்பு செலுத்துங்கள் இன்னைக்கு நான் ஏன் இங்கே வந்தேன் உங்கள் விசுவாசம் வேலை செய்வதை பார்க்க முடியும் என் கேட்டு விசுவாசம் எப்போதும் இலைப்பாறுதலில் செயல்படுகிறது இப்பிர நான்கு தேவனை விசுவாசிப்பவர்கள் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள் அதனால் நான் வெறுமனை சொல்வேன் யாராயிருந்தாலும் சரி நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சலத்தில் இருப்பேனே ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா என் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக உள்ளது என்று ஏனென்றால் நான் உண்மையில் விசுவாசத்தோடு இருந்திருந்தால் நான் இளைப்பார்வை உள் மனதில் ஓய்வு அந்த ஓய்வுக்கு கடவுள் ஆளுகை செய்கிறார் என்றும் அவர் நடத்துவார் என்றும் தெரியும் விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும் அது உங்கள் ஆவிக்குள்ளான சக்தி ஆகும் அது வெளியிடப்பட வேண்டியது அவசியம் நான் இந்த போதனையை ஆரம்பத்தில் உங்களிடம் சொன்னது போல என் பாவங்களின் மன்னிப்புக்காகவும் மோட்சம் செல்வதற்காக மட்டுமே என் விசுவாசத்தை வெளிப்படுத்தினேன் மாறாக என் தவறான கடந்த கால காயத்திலிருந்து குணமடைவதற்கு என் விசுவாசத்தை நான் வெளியிடவில்லை என்பதுதான் உண்மை நான் கடவுளுக்கு எதையும் செய்ய என் விசுவாசத்தை வெளியிடவில்லை தேவன் என்னை பயன்படுத்த என் விசுவாசத்தை வெளியிடவில்லை என் பொருளாதாரத்தில் என் விசுவாசத்தை வெளியிடுவது இல்லை நானும் தேவும் திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் எப்போதும் தசமபாகம் செலுத்தினோம் ஏனென்றால் அவர் தசம பாகத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தார் ஆனால் நீங்கள் தசமபாகம் செலுத்தி 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 சிறிய காரியங்களையே பார்த்திருக்கலாம் நாம் பண ஒருபோதும் செலுத்த முடியாமல் போனது இல்லை ஆனால் ஒன்று சொல்ல முடியும் நீங்கள் தெய்வ வாக்கு தத்தத்தின்படி தெய்வன் விரும்பும் செழிப்பை பெற விரும்பினால் உங்கள் விசுவாசத்தை கட்டமிழிக்க வேண்டும் விசுவாசம் எப்போதும் பதில் அளிக்கும் பத்தாவது குறிப்பு விசுவாசம் எப்போதும் பதிலை கொண்டு வரும் உங்கள் விசுவாசத்தை விடாதிருந்தால் உங்கள் விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொண்டால் அது முடிவை கொண்டு வரும் அது எவ்வளவு காலம் எடுக்கும் என்று நான் சொல்ல முடியாது ஆனால் அது பதிலை கொண்டு வரும் லூகா ஏழு ஐம்பதில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று வேதம் சொல்கிறது நேற்று தொள்ளாயிரத்தி எட்டு பேர் விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டார்கள் அதை பற்றி யோசியுங்கள் அவர்கள் நரகத்தின் பாதையிலிருந்து தங்களுடைய விசுவாசத்தை தங்கள் சுய கிரியைகளின் மேல் வைக்காமல் தேவன் மேல் வைத்தார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை முறையிலிருந்து வருந்தி மனம் திரும்பி ஒரு புதிய திசையில் சென்று விட்டார்கள் அவர்கள் பரலோக பாதையில் செல்கிறார்கள் அது விசுவாசத்தின் நல்ல விளைவாகும் லூகா பதினேழு பத்தொன்பது உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தினது என்றார் ஓ இதுக்கு மேல போக எனக்கு நேரம் இல்லை அதனால போகல ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும் நீங்கள் மருந்து எடுக்க வேண்டும் என்றால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செல்லுங்கள் ஆனால் குணமாவதற்கு கடவுளை நம்புங்கள் எந்த ஒரு மருந்தும் அல்லது எந்த டாக்டரும் நாம் கடவுள் மீது விசுவாசம் வைத்திருக்காவிட்டால் நமக்கு வேலை செய்ய முடியாது இயேசுவே நம்மை குணமாக்குபவர் தேவன் ஒருவரை எல்லோரையும் குணமாக்குபவர் என்று நான் நம்புகிறேன் கடவுளை தவிர வேறு ஒருவரும் இல்லை நம்மை குணமாக்கக்கூடிய மருத்துவ ஞானத்தையும் கூட அவர்கள் கடவுளிடமிருந்துதான் பெற்றார்கள் அது நல்லது இல்லையென்றால் நாம் அனைவரும் இறந்திருப்போம் நான் ஜெபிக்காமல் ஒரு மருத்துவரிடம் போகப்போவது இல்லை கடவுளை ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்து அதை பயன்படுத்துமாறு ஜெபம் செய்யாமல் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன் எல்லாவற்றுக்கும் மேலாக குணப்படுத்துவதற்காக கடவுளை நம்புங்கள் ஏனென்றால் மருந்தால் செய்ய முடியாவிட்டாலும் ஒரு அதிசயங்கள் செய்யும் தேவன் எண் பதினொன்று விசுவாசம் எதிரிகளின் அம்புகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது ஊர் ஆறு விசுவாசத்தின் கிடைத்த உயர்த்துங்கள் அதை நீங்கள் பின்னால் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறவில்லை வாருங்கள் அம்புகள் உங்களை நோக்கி வந்தவுடன் நீங்கள் சொல்லுங்கள் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் கடவுளை நம்புகிறேன் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நான் விசுவாசத்தை விட்டு வெளியேறினாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என் பதிமூன்று பனிரெண்டு நீங்கள் விழுத்திருக்கிறீர்கள் என் பனிரெண்டு நாம் விஸ்வாசத்தின் மூலம் தேவனின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் நாம் விசுவாசத்தால் ஒப்புரவாக்கப்படுகிறோம் நியாயப்படுத்தப்படுகிறோம் விஸ்வாசத்தால் பரிசுத்தப்படுகிறோம் விசுவாசத்தால் மீட்கப்படுகிறோம் நாம் விஸ்வாசத்தால் மன்னிக்கப்படுகிறோம் நாம் விஸ்வாசத்தால் தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்கிறோம் விசுவாசத்தால் என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் விஸ்வாசத்தை பற்றி பேசுகிற எபிரேயர் பதினொன்றாம் அதிக வாசிக்கவும் நோவா ஒரு பேழையை கட்டினார் விசுவாசத்தால் சாரால் ஒரு குழந்தையை பெற்றாள் விசுவாசத்தாலேயே விபச்சாரியான ராகா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வேவுக்காரர்களை காப்பாற்றிக் கொள்ளும் சமயத்தில் தன் உயிரை காப்பாற்ற முடிந்தது விசுவாசத்தினால் நாம் காரியங்களை செய்கிறோம் அதில் மிகுந்த பலன் உண்டு பதிமூன்றாவதாக விசுவாசத்தை பயன்படுத்தும் போது அது வளரும் விசுவாசம் வளரும் என் ஆரம்ப நாட்களை யோசித்து பார்த்தால் எவ்வளவு வற்பமான ஆரம்பமாக இருந்தது ஓ காட் நான் முதலில் ஆரம்பித்தபோது எல்லா விசுவாசமும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று மாத்திரம் கடவுளை நம்பினேன் என் பாவங்களை மன்னித்து என்னை மோட்சம் சேர்த்துக் கொள்ளும் அவ்வளவுதான் அதன் பின்னர் ஓ மை காட் கடவுள் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து என் வாழ்வை முழுமையாக மாற்றினார் நான் எனக்கு வேண்டியிருந்த ஒவ்வொன்றிற்காகவும் நான் கடவுளின் வார்த்தையை அறிந்து உறுதியுடன் நிலைத்திருந்து பொறுமையாக இருந்து மற்றவர்களிடம் அன்பு செலுத்தி நம்பிக்கையுடன் கடவுளை ஸ்தோத்தரித்து என் விசுவாசத்தின் பலனை ருசித்தேன் இன்று வரை இந்த இடத்தில் நான் உறுதியாக நிலைத்து நிற்கிறேன் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எவ்வளவு காலம் இதில் நினைத்திருக்கிறீர்கள் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் தேவனே நான் கடந்த வாரம் தான் ரசிக்கப்பட்டேன் இல்ல 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 அப்படி சொல்லாதீங்க அதுக்கு பதிலா சொல்லுங்க ஏ விசுவாச பயணத்தை நான் துவங்கிட்டேன் இயேசுவே நன்றி இயேசுவே நானும் துவங்கி விட்டேன் எண் பதினான்கு சில நேரங்களில் விசுவாசம் போராட வேண்டும் ஒன்று தீமோத்தையோ ஆறு பன்னிரெண்டு கூறுகிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு ஒன்று பேர் ஐந்தில் கூறுகிறார் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்கள் போராட வேண்டும் சில நேரங்களில் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்கள் பிசாசை துரத்த வேண்டும் ஓ எதிரி வைத்திருக்கும் அனைத்து வல்லமையையும் முறியடிக்கும் வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு உண்டு என்று லூகா பத்து பத்தொன்பது சொல்கிறது இப்போது கேளுங்கள் சோத்தரிப்பதற்கு முன் கேளுங்கள் லூகா பத்து பத்தொன்பது இதோ சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் நான் கொடுக்கின்றேன் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது உங்களிடம் வல்லமையும் அதிகாரமும் உள்ளது ஆனால் அவனிடத்தில் நீங்கள் அனுமதித்துக் கொடுக்கும் அதிகாரம் மட்டுமே உள்ளது ஆம இது மற்றொரு நான்கு பகுதி தொடர் இதனுடைய எண் பதினைந்து விசுவாசம் மட்டுமே பயத்தை முறியடிக்கிறது பயம் என்று உலகில் மிகவும் பரவலாக உள்ளது கடைசி நாட்களில் மனிதர்களின் இதயங்கள் பயத்தினால் தளர்ந்து போகும் என்று வேதம் கூறுகிறது இன்று உலகில் உள்ள நிலைமைகளை பற்றி நீண்ட காலமாக கடவுடி ராஜ்யத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களும் எப்படி பயப்படுகிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் நான் பயப்படவில்லை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது நான் எப்போதும் வசதிகளோடு இருப்பேனா என்றால் எனக்கு தெரியாது நான் பாரப்படும் ஒரே விஷயம் ரசிக்கப்படாத மக்களை குறித்துதான் அதனால் நான் என்னால் முடிந்தவரை அவர்களுக்கு ரஷ்யை பிரசங்கிக்க முயற்சிக்கிறேன் அதற்கு நான் கடினமாக உழைக்க விரும்புகிறேன் உலக நடப்பை அறிந்து என் பங்கை செய்து முடிக்க விரும்புகிறேன் மற்றும் நான் உலக நடப்பை புறக்கணித்து ஒன்றை மோசமாக நடக்கவில்லை என்று கூறவில்லை ஆனால் நான் அதை கண்டு பயப்பட மறுக்கிறேன் ஏன் தெரியுமா ஏனென்றால் கடவுள் ஆம் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்று இருந்தால் ஜெயத்துடன் வாழ எல்லா அதிகாரத்தையும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசத்தை தேவன் நமக்கு வழங்கி இருப்பதாக வேதம் சொல்கிறது அதாவது விசுவாசத்தை அதிகம் பயன்படுத்தினால் அது அதிகமாக வளரும் அதன் மூலம் அவர் கிருபை நமக்கு உதவும் நாம் எந்த நேரத்திலும் அவர் விசுவாசத்திலும் கிருபையிலும் வல்லமையிலும் ஆற்றலிலும் இருக்கலாம் அதன் மூலம் நம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் தேவன் உதவிடுவார் முதலில் அதிகமான கிருபையை பெறுவதை நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் கிருபை வியக்கத்தக்க அளவு உன்னதமானது கிருபை என்பது தேவனிடமிருந்து நமக்கு விலையில்லாமல் வருவதாகும் அதன் மூலம் நமக்கு வாழ்வில் தேவைப்படுவதை போராட்டமின்றி வலியின்றி தேவையற்ற முயற்சியின்றி பெற முடியும் கருணை காட்டும் வாழ தக்கது இந்த ஊழியத்தை உலகம் அங்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு ஜேமம் இண்டியா டாட் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள்